பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உப்பு நமக்கு ரொம்ப அவசியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேத புஸ்தகத்திலையும் அது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரும் அதை குறித்து நம்மோடு பேசியிருக்கிறார். நீங்க பூமிக்கு உப்பா இருக்குன்னு சொன்னதை எப்பவுமே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம இருக்கிற சமுதாயத்துக்கு நம்ம உப்பா செயல்பட்டு நாம் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதான் ஆண்டவுடைய விருப்பம். அதை செய்கிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த உப்பு எடுக்கிற இந்த உப்பளத்தில் வந்து பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியமான சில காரியங்களை நான் அறிந்து கொண்டேன். நம்ம எல்லாரும் பொதுவாக என்ன நினைப்போம், கடல் தண்ணியில் உப்பு தண்ணியில் அதிலிருந்து தான் உப்பு எடுக்கப்படுகிறது என்பதான் நினைப்போம். ஆனால் இங்கே கடல் தண்ணியை இங்கே கொண்டு வந்து பாய்த்து உப்பு எடுக்கவில்லை. இங்கே கிணறு போர் போட்டு பூமிக்கு அடியிலேருந்து தண்ணீரை எடுத்து அதில் தான் உப்பை விளைவிக்கிறாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, கடல் தண்ணி உப்பை விட இங்கே இருக்கிற இந்த கிணற்று போர் போட்டு எடுக்கிறாங்க பாருங்கள் தண்ணி, அதனுடைய உப்புத்தன்மை 3 மடங்கு அதிகமாக. அவ்வளவு உப்பு உள்ள ஒரு தண்ணீர் இந்த பூமிக்கு அடியில் இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியம், பூமிக்கு அடியில் இவ்வளோ உப்பு தண்ணி இருக்குதா அப்படின்னு சொல்லி. அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த உப்பு எடுத்து கொடுக்கிற இந்த சகோதரர் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு 50 வருஷத்துக்கு மேலே இருக்குது, ஆனால் அவ்வளோ தண்ணி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம், அதனால் இந்த தண்ணியும் குறையில உப்புத்தன்மையும் குறையவில்லை என்பதாய். 100 கணக்கான வருஷம் எடுத்தாலும் அந்த உப்பு தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, உப்பு விளைந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, மனிதன் வாழ்க்கைக்கு உப்பு ரொம்ப அவசியம் என்று அறிந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பூமிக்கு அடியில் வச்சு அதை வைத்து இந்த உப்பை விளைய வைக்க வைத்து நமக்கெல்லாம் கிடைக்க செய்திருக்கிறார். பெரிய அற்புதம் தானே இது. அப்போ அந்த ஆண்டவருடைய அற்புதமான கிரியைகளை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்கணும். சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன வசனம் உங்களுக்கு சொல்லுகிறார்? எரேமியா 15:11 தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு சகாயம் செய்வேன். தீங்கு நாட்களிலே பார்த்தீங்களா, தீங்கான ஒரு காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த தீங்கு நெருக்கம் எதனால வருகிறது? சத்துருவினால. அந்த சத்துருவுக்கு நான் எதிர்கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்கள் உங்கள் ஊரில் இருக்கலாம், உங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருக்கலாம், அல்லது நீங்கள் வாழ்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். உங்கள் மேலே சத்துருக்களாக எழும்பி பொறாமை கொண்டு உங்களுக்கு தீமை செய்கிற மக்கள் எழும்பலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, இந்த பொல்லாத மனிதர்கள் எழும்பிட்டாங்க, காரணமில்லாமல் என்னை பகைக்கிறாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு பாதிப்பை உண்டாக்குறாங்கன்னு நீ பயப்படாத, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், அந்த சத்துருக்களை நான் எதிர்கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ உங்களுக்கு சத்துருக்கள்னா ஆண்டவருக்கு சத்துருக்கள் தானே, அவர் எதிர்கொள்ளுவார், அவர் காரியத்தை பார்த்து கொள்ளுவார். நீங்கள் உங்கள் பாட்டில் ஜெபம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருங்க. இந்த மாதிரி சத்துருக்கள் எழும்புவாங்க போவாங்க, பயப்படாதங்க. என்னுடைய ஊழிய பாதையில் பார்த்துருக்கிறேன், 45 வருஷம் கடந்து வந்துட்டேன். ஆரம்ப காலத்தில் சத்துருக்களாக எழும்பி எங்களை டிஸ்டர்ப் பண்ணவங்க, காரணமில்லாமல் பகைச்சி எங்களுடைய ஊழியத்துக்கு உரமாக பல தீமை பண்ணவங்க இன்னைக்கு இல்லை. அவங்க இல்லை, அவங்கள தேடி பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கத்தர் எதிர்ப்பட்டார், கத்தர் அவங்களுக்கு எதிராக நின்றார். அதனால் காணாமலே போயிட்டாங்க. நம்ம பாட்டில் ஜெர்மனி ஊழிய சேர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். அதனால் உங்கள் வாழ்க்கையிலையும் நீ உண்மையாக உத்தமமாய் நடக்க உங்களுக்கு விரோதமாய் பொறாமை கொண்ட மக்கள் எழும்ப தான் செய்வாங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு விரோதமாக எழும்புவாங்க, வேலைக்கு விரோதமாக எழும்புவாங்க, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புவாங்க. ஆனால் அது குறித்தெல்லாம் பயப்படாதங்க, கத்தர் எனக்கு சகாயம் பண்ணுவார், அவங்களெல்லாம் கத்தர் பார்த்துக்குவார்னு சொல்லி சந்தோஷமாக முன்னேறி போங்க. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த தீங்கு நாளில் எனக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சத்துருக்கள் அவங்க உங்களுடைய சத்துருக்களப்பா, நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, நான் சந்தோஷமாக முன்னேறி போகிறேன். நீர் எனக்கு சகாயம் பண்ணுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.